தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். காம்பினேஷன் ஆஃப் டியூட்டி குறித்து அதற்கான அலவன்ஸ் கொடுப்பது குறித்த ஒரு விளக்க ஆணையினை அஞ்சல் துறை 31/7/2023 அன்று அளித்திருக்கிறது. எதன் அடிப்படையில் அந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால், எர்ணாகுளம் நிர்வாக தீர்ப்பாயம் OA 391/2021 வழக்கிலே கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் என்பது ஒரு அலுவலகத்திலே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பதவிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் என்பது வழங்கப்பட முடியும், வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த பதவிகள் என்பது ஒரே அலுவலகத்திலே, அந்த அலுவலகத்திலே இருக்கக்கூடிய மற்றொரு பதவியுடன் இணைத்து பார்த்தால் மட்டும்தான் இந்த அலவன்ஸ் என்பது கம்பைன்ட் டியூட்டியாக கருதப்படும். அவ்வாறு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கூடுதலாக பார்த்திருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து, அந்த ஜிடிஎஸ்ஸிடமிருந்து, அதாவது சிங்கிள் ஹண்டட் பிஓவாக இருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அல்லது மற்ற பிஓக்களிலே வழங்கப்பட்டிருந்தால் அந்த வழங்கப்பட்ட அந்த தொகையை பிடித்தம் செய்திட வேண்டும் என்று கேட் எர்ணாகுளம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஆராயப்பட்டது. ஏற்கனவே அஞ்சல் இலாக்கா 1/2/2022 அன்று சிங்கிள் ஹண்டட் பிஓஸ் தனிநபராக இருக்கக்கூடிய பிஓவிலே அவர்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸை கணக்கிட்டு அவர்களுக்கு கம்பைன்ட் டியூட்டி வழங்குவதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூட அவர்களுக்கு, அதாவது சிங்கிள் ஹண்டட் பிஓவிலே பணிபுரிபவர்களுக்கு கம்பைன்ட் டியூட்டி வழங்கப்பட்டிருந்தால் அதை பிடித்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அவை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். இதற்கிடையே கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலே ஏற்கனவே கிளாரிபிகேஷன் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஒரு டபுள் ஹண்ட்ரட் பிஓஸ் இருந்தால், ஒரு பதவியானது சேர்த்து பார்க்க வேண்டிய இருந்தால், அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் சேர்த்து பார்த்தாலும் கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் வழங்கலாம் என்று அந்த விளக்க ஆணையிலே குறிப்பிட்டிருக்கிறது. இந்த விளக்க ஆணை என்பது 25/6/2018 ஆணைக்கு முரணானதாகும். 25/6/2018 ஆணையிலே கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் வழங்க வேண்டும் என்றால் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட பதவிகளோ ஒரே எஸ்டாப்ளிஷ்மெண்டில் தான் இருக்க வேண்டும். அதாவது ஒரு பிஓ என்று இருந்தால் அந்த பிஓவிலே தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றொரு பிஓவில் இருந்து சேர்க்க முடியாது. எனவே கர்நாடகா தெலுங்கானா அவர்கள் கொடுத்த அந்த கிளாரிபிகேஷன் ஆர்டர் என்பது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். கூடுதலாக என்ன தொகை பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறதோ அவைகளை 3 தவணையிலே பிடித்தம் செய்திட வேண்டும் என்று இந்த 31/7/2023 ஆணையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தனிநபரிலே இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வழங்கக்கூடிய கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் என்பது வழங்கப்படலாம். அதை தவிர கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் என்றிருந்தால் ஒரே அலுவலகத்திலே இருந்தால் மட்டும்தான் கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் உண்டு, இல்லை என்றால் கிடையாது என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக 25/6/2018 ஆணையை சொல்கிறார்கள். கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் மற்ற பகுதிகளிலும் அந்த சேம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் வேறொரு எஸ்டாப்ளிஷ்மெண்டிலே இருக்கக்கூடியவர்கள் கம்பைன்ட் டியூட்டி பார்த்திருந்தால் அவர்களுக்கு பிடித்தம் செய்ய ஆணையிடுவது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும்? ஏற்கனவே பணிபுரிந்து விட்டார்கள், ஏற்கனவே அவர்களுக்கு தொகை வழங்கப்பட்டு விட்டது. ஆகவே வழங்கப்பட்ட தொகையை பிடித்தம் செய்வது என்பது இயற்கை நீதிக்கு முரணானதாகும். இது தர்மம் அல்ல, நியாயம் அல்ல, எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அதே போன்று கம்பைன்ட் டியூட்டி அலவன்ஸ் என்று இருக்கின்ற பொழுது அதே அலுவலகத்தை சார்ந்து பார்த்தாலும் சரி, அருகில் உள்ள இன்னொரு அலுவலகத்தில் இருந்து வந்து சேர்ந்து பார்த்தாலும் சரி, அந்த பணியை முழுமையாக முடிக்க வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் அந்த ஜிடிஎஸ் தோழருக்கு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை பிடித்தம் செய்வது என்பது நிச்சயமாக இயற்கை நீதிக்கு முரணானதாகும். இந்த உத்தரமானது மீண்டும் விளக்காடை வெளியிட்டு பிடித்தம் என்பது நிறுத்தம் செய்யப்பட வேண்டும். கம்பைன்ட் டியூட்டி என்பதற்கான விளக்கத்தை 25/6/2018 ஆணையினை சற்று மாற்றம் செய்து யார் கம்பைன்ட் டியூட்டி பார்த்தாலும் அவர்களுக்கு அந்த அலவன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஆணை வெளிவர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவல். கண்டிப்பாக ஜிடிஎஸ் சங்கங்கள் இதனை எடுத்து இதற்கான ஒரு நல்லதொரு தீர்வினை காணும் என நம்புவோம். என்ன தோழர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் கேவிஎஸ்.